லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யாராவது இருக்கீங்களா? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? சித்தப்பாமா. சித்தப்பானா? யாருக்கு சித்தப்பா? எனக்கு இப்படி ஒரு சித்தப்பா இருக்கிறத எங்க அப்பா சொல்லவே இல்லையே. நான் பாண்டிக்கு மாமா. அப்போ மலருக்கு சித்தப்பா ஆவுது. மலருக்கு சித்தப்பானா உனக்கும் சித்தப்பா தானே? ஓ, அந்த குப்பத்து ராஜாவுக்காக தூது வந்திருக்கிற அனுமாரா நீங்க? அண்ணே, என்னன்னு அது சும்மா என்ன தெய்வம் ஒருத்தன். சார், முதல்ல நீங்க உட்காருங்க சார், வாங்க. இவன் ஒருத்தன் பொண்டாட்டி தவிர மத்த எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பான். லூசு பய. நான் ஒண்ணு இங்க குந்திங்கன்னு சோறு தூண்டுறதுக்காக வரல. ஹலோ, நாங்களும் இங்க வரவங்க போறவங்களுக்குலாம் சோறு போடுறோம்னு சொல்லவே இல்லையே. சார், முதல்ல நீங்க உட்காருங்க சார், ப்ளீஸ். என்னக்கா இங்க வா. என்ன? உங்க சித்தப்பா வந்திருக்காரு, என்னன்னு கேளு. சித்தப்பாவா? பாண்டியோட மாமாமா. உனக்கு சித்தப்பா தானே? சொல்லுங்க. புருஷம் பொண்டாட்டி அதுவும் சின்னம் செஞ்சுங்க கோவச்சிங்கன்னு இருந்தா அதுங்களை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிக்கணும். இப்படி யாரோ மாதிரி வேடிக்கை பார்த்துங்கன்னு இருக்க கூடாது. இங்க பாருங்க, ஏழு அழுகு 1008 வேலை இருக்கு. நீங்க வந்த வேலையை சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதுனா போயிட்டே இருங்க. இல்ல டைட்டில் கார்டுல இருந்து எண்டு கார்டு வரைக்கும் முழுசா சொல்லிட்டு தான் போவீங்கன்னா. அத்த, இங்க வாங்க. மாப்பிள்ள வாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. இங்க பாருங்க, இந்த வீட்லயே சும்மா இருக்கிறது இவங்க ஒருத்தங்க தான். ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு போங்க, நாங்க அப்புறம் கேட்டுக்கிறோம். போய் வேலையை பாருங்க. ஃபேமிலி மேட்டர் பேசலாம்னு வந்தா எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? வந்த விஷயத்த சட்டுப்பட்டு சொல்லுங்க. உங்க வீட்டு பொண்ணு கட்டின புருஷ மாமியார் மாமனார வரட்டி விட்டுன்னு இங்க தனியா வந்து குந்திங்கன்னு இருக்கு. பொண்ணோட அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அக்கா யாராச்சும் இதுக்கு புத்திபதி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்ல. பாரு, எங்க வீட்டு பையன் கல்யாணத்தை பண்ணீங்கன்னு அங்க ஒத்தையில இருக்கான். சின்ன தாயும் லோகமும் மருமக எப்ப வரும் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இதோ பாரு மலரே, ஒழுங்க இப்ப கையோட பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிங்கன்னு அங்க வந்து வாழற வழிய பாரு. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் மலரே. என்னம்மா உன் பேச்செல்லாம் சரியில்லையே, வாய்க்கு வந்தபடி பேசின்னு இருக்க. இங்க பாருங்க, அவ கரெக்டா தான் பேசுறா. அவ வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே அடுத்து விட்டுருவீங்களோ? இதை பாருங்க, நீங்க ஆறு பேசுறதும் சரியில்லை. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். இருங்க இருங்க. டேய் ராஜா, வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட எப்படியா பேசுறது? கொஞ்சம் பொறுமையா பேச. இங்க பாரு, இங்க பாரு மலரே, அவர் தான் மரியாதையோட வந்து வானு கூப்பிடுறாரு. என்ன பண்ணுவீங்கன்னு திமுற கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படிதான் பேசுவே அவர்கிட்ட. வாய் மூடுறியா? பாண்டிய நீ தான் விரும்பி கண்ணாலம் கட்டிக்கிட்ட. பண்றதெல்லாம் பண்ணீங்கனே, இப்ப உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கு நம்ம ஏரியால பஞ்சாயத்து வச்சிருக்கு. அங்க வந்து எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி விட்டுருவான். நீ மட்டும் வராம இருந்த அப்பால பிரச்சனை ரொம்ப பெருசா போடும் பாத்துக்க. இதோ பாருங்க, என்னமோ பால்கனியில உட்காந்து படம் பாக்குறாப்புல உங்க பிள்ளையோட வாழ்க்கைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புள்ள கையில நல்லதா நாலு புத்திமதி சொல்லி பஞ்சாயத்துக்கு அனுப்பி வைங்க. மத்ததெல்லாம் நான் அங்க பாத்துக்கிறேன். பாருமா, நாளைக்கு எங்க ஏரிய பெருசுங்க எல்லாரும் இருப்பாங்க. நீ வந்து இன்ன ஏதுன்னு ஒழுங்கா பேசி வாழ்ற வழிய பாரு. புரியுதா? வர.
பாட்டுக்கு எதுவும் சொல்லாம போய்கிட்டே இருக்க. என்ன சொல்லணும் இல்ல என்ன சொல்லணும்னு கேக்குறேன். ஏய், அவர் வந்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாரு, அதுக்கு நீ என்ன சொல்ல போற? அவங்க மூணு பேரும் யாரோ ஒரு ஆள் அனுப்பிவிட்டு பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்வாங்க, நானும் அதை கேட்டு அப்படியே பின்னாடி ஓடணுமா? இங்க பாரு, எவனோ ஒருத்த வந்து மிரட்டிட்டு போறதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. என்னடி, அந்த பஞ்சாயத்துக்கு என்னால போக முடியாது. நீ சொல்றதுதான் கரெக்ட். எதுக்கு நாம போய் அவன் கால்ல உழணும்? குப்பத்து புத்திய அவன் காட்டிட்டான். குப்பத்து புத்திய காட்டினவன குப்பத்து புத்திய காட்டிட்டியன்னு சொன்னா என்ன தப்பு? அதெல்லாம் நீ ஒண்ணும் போ தேவையில்ல. வந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நீ போ, அவனுக்கு பெரிய ஆளு. நீ மலர், உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நாங்க ஒன்னு சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டியதில்ல. பார்த்து நல்ல முடிவாடு. ராஜா ஒரு ஆளு நினைக்காத. அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு நம்பி அவன் பேச்சு கேட்டுட்டு போகாம இருந்து உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இத பாரு மலர, உன் புருஷ மாமியார் மாமனார் இவங்க எல்லாரையும் தேவையில்லாம பகிச்சுக்காத. போய் ஒழுங்கு மரியாதையா வாழ்ற வழி என்னவோ அதை பாரு. சீதா, யாருக்காச்சும் உடனே இப்ப உனக்கு புத்தி சொல்லணும்னு தோணுமே? அப்படியே புத்தி சொன்ன என்ன தப்பு? தப்பு இல்ல சீதா, ஆனா நீ சொல்றது எதையுமே அவ கேட்க மாட்டாள. அப்போ அது பாறையில ஊத்துற தண்ணி மாதிரி வீணாதானே போகும்? அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்றது அவ கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே. இப்ப நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, நீயும் அதை கேட்க போறது இல்ல. இல்ல, இப்போ உன் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணாதேன்னு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதை நீயும் கேட்க போறது கிடையாதுன்னு சொன்ன. அங்க பாரு, அவ வந்துட்டா. நீ போய் அவகிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லு. ஏய் நில்லுடி. நடந்தது எல்லாம் நேத்துல இருந்து நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. என்ன வர சொல்லிருக்காங்க அதான் என்னன்னு கேட்டு வரலான்னு போறேன். இங்க பாரு, சும்மா இங்க உட்காந்துகிட்டு அப்பாவையும் அம்மாவையும் பாத்துட்டு இருக்கேன்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்காதே. புரியுதா? ஒழுங்கா போய் உன் புருஷன் கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. என்னடி பாக்குற, அவ்வளவு அவசர அவசரமா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணல? இப்போ நல்லபடியா வாழ்ந்து காட்டினாதானே? நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் அது சரிதானே எல்லாருக்கும் புரியும். இப்படி சண்டை கோழி மாதிரி அடிச்சுக்கிட்டு நின்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பொண்ணா பிறந்தவளுக்கு கொஞ்சமாச்சும் பொறுமை வேண்டாமா? ஆமா, ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணும். இப்போ அது சரியில்லனா அப்புறம் நான் வேற என்னதான் பண்றது? அடிச்சு கொல்லலாம், உடைச்சிருவேன் பாத்துக்க. என்னடி சரியில்லை? 10 வருஷமா உன் கூடவே பக்கத்துல உட்கார்ந்து தானே படிச்சுக்கிட்டு இருந்தா? அப்ப தெரியலையா அவ சரியில்லைன்னு? அதுக்கப்புறம் அவ மெக்கானிக் ஷாப்பை கதின்னு கடந்தப்போ அப்ப தெரியலையா அவ சரியில்லைன்னு? என் மாமனாரும் மாமியாரும் சாமி மாதிரி, என் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்ல, என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் தெரியலையா? அம்மா என்னம்மா? என்னடி நொண்ணம்மா? போ, போய் பொறுமையா பேசி ஒழுங்கு மரியாதையா சேர்ந்து வாழற வழிய பாரு. அவங்க உன் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் தேவையில்லாம பேசி குட்டிச்சோர் ஆக்கிடாத.
என்னடி பாக்குற? இதெல்லாம் அப்பா சொல்ல சொன்னாரா? ஆமா, உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்ல. பாரு, நீ சொல்றது எதையும் அவ கேட்க மாட்டா. அவகிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொன்னாரு. ஆனா நான்தான், நீ புத்தி கெட்டு போய் எதையாவது பேசி தொலைச்சிருவியேன்னு பயந்து போய் மனசு கேட்காம உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில நீ யாருக்கு நல்லவளா இருக்கிறியோ இல்லையோ, முதல்ல புருஷன் கூடயும் மாமனார் மாமியார் கூடயும் எப்படி சமாதானமா சேர்ந்திருக்கணுங்கிறத பாரு. போடி, போய் பொறுமையா பேசி அவன் கூட சேர்ந்து ஒன்னா வாழற வழிய பாரு. ஏய், என்னடி இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்க? ஆமா சரின்னு ஏதாவது ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு போற? சரி, என்னடி சரி? போய் பொறுமையாவே பேசுற, போதுமா? அவங்க அடிச்சா கூட வாங்கிக்கிற, அவங்க காரி துப்புனா கூட அதை தொடச்சு போட்டு அவங்க காலடியிலே விழுந்து கிடக்குற, போதுமா? ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நானும் அவங்கள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ஒண்ணும் மோசமான ஆளுங்க கிடையாது. இப்படி ஒரு குடும்பத்திலேயே உன்னால வாழ முடியலனா வேற எங்கேயும் யார் கூடயும் உன்னால வாழவே முடியாது. போடி, போய் பொறுமையா பேசு. அமைதியாருங்க. என்னமோ பஞ்சாயத்துக்கு வர சொன்னீங்களாமே, வந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏமா, பெரியவங்களா பார்த்து உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லிருக்கோம். வந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு தன்மையா பேசத்தவல்லையா? இப்படிதான் வந்ததும் வராதுமா சண்டை வளையிற மாதிரி பேசுவியா? ஓ அப்படியா, எல்லாருக்கும் வணக்கம், போதுமா? இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். எங்க நாலு பேருக்குள்ள நாலு செவத்துக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயத்த இப்படி எல்லாம் பஞ்சாயத்தை கூட்டி பேசுறதுனாலதான் சண்டை வளரும். இங்க பாருங்க, நான் இங்க சண்டை போட வரல. பாரு மலரே, உன் புருஷன் பாண்டி உன்னை கட்டிங்கன்னு வர்றதுக்கு முன்னால இந்த ஏரியாவுக்கே செல்ல பிள்ளையா இருந்தவன். எங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா வந்த முன்னாடி மொத ஆளா வந்து நிப்பான். இப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனைங்கிறதுனால தான் நாங்க இப்ப வந்து நின்னு இருக்கோம். அதுக்கு தான் இப்ப இந்த பஞ்சாயத்தை கூட்டிக்கிறோம். அத்த, என்னத்த இதெல்லாம்? அவன் ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருந்தா நானே நேர்ல வந்து பேசியிருப்பேன்ல. அத விட்டுட்டு நம்ம குடும்ப விஷயத்த இப்படி மூணாவது மனுஷ கேள்வி கேட்டு நாம பதில் சொல்ற அளவுக்கு பண்ணிட்டீங்களே. சின்னதாயே, நீ கம்மினீரு. பஞ்சாயத்துன்னு வந்தீங்கன்னா மூணாவது மனுஷன் நாலாவது மனுஷன்னு எல்லாரும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. ஏமா, அவங்க பிறந்து வந்த வீடு வாசல் ஜனங்க எல்லாரையும் விட்டுட்டு உன் ஒருத்திக்காக உன் வீட்டுக்கு வந்து நாலஞ்சு மாசம் இருந்தாங்க. அவங்கள போய் குப்பத்து ஜனங்கன்னு பேசி நீ துரத்தி அடிச்சுட்டு என்னமோ எல்லா நாயமும் உன் பக்கத்தான் இருக்குங்கிற மாதிரி நீ பேசிக்கின்னு இருக்க. ஏதோ கோபத்துல தெரியாம வாய் தவறி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அதுக்காக பல தடவை அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். இன்னமும் அந்த ஒரே விஷயத்த புடிச்சிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? நீ பேசுன பேசல அந்த பேச்செல்லாம் இத்தோட விட்டுறலாம். இப்ப முடிவா நீ இன்னாதமா சொல்ல வர? என்ன முடிவு சொல்லணும்? இன்னாமலர் இப்படி பேசுற, பாண்டிதான் வேணும்னு நீ அவனை கண்ணால முடிச்சிட்ட. இப்ப அவனாண்ட குடித்தனம் பண்ணாம உன் இஷ்டத்துக்கு உன் போ வீட்டுல போயிருந்தா என்ன அர்த்தம்?
இது எனக்கும் பாண்டிக்கும் உள்ள பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் வாஸ்டத்துக்கு சும்மா விட்டுற முடியாது கண்ணு. பாண்டி, அவன் அம்மா, அவங்க அப்பா இவங்க சார்பா தான் நான் இப்ப இங்க பேச வந்திருக்கேன். அவங்க சார்பா பேச மூணாவது மனுஷன் நீங்க யாரு? நான் யாரா? நான் சின்ன தாய்க்கு அண்ணன், பாண்டிக்கு தாய் மாமன். நான் கேட்காம வேற யாரு கேப்பா? அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? என்ன வர வச்சு இப்படி யார் யாரோ கேள்வி கேக்குறதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களே? ஆள் அழுக்க என்ன இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் அத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல கண்ணு, பசாம நம்ம மூடுங்க வந்திருக்கோம். நம்ம எப்பயும் போல இருந்துடலாம்டா. இப்ப கூட பாருமா, உன்னை அன்பா பாசமா கூப்பிடுறாங்க. அத்தானே, இவ்வளவு தூரம் சின்ன தாயி இறங்கி வந்து பேசுது, நீ அத்தை பத்தி பேசாம என்னென்னமோ கதை சொல்லிக்கின்னு இருக்க. ஒழுங்க மரியாதையா பாண்டி கூட ஒன்னா இருக்கிறதுக்கு வழிய பாரு. என்னது ஒழுங்கு மரியாதையாவா? நீ கொஞ்சம் நிதானமா பேசு கண்ணு. இப்ப நான் வரலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இது ரொம்ப அகராதி புடிச்ச பொண்ணா தெரியுது. நல்லபடியா வந்து புருஷனோட வாழின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? வர முடியாது. என் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, எங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். ஒழுங்கா போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்தாந்து பாண்டியோட குடும்பம் நடத்துற வழிய பாரு. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் யார் என்னன்னு பாக்காம பேசிருவேன் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க தான் வருத்தப்படணும். ஓ, தம்மான் தூண்டு இருந்து இன்னா பேச்சு பேசுது. இப்ப உன்னை இன்னா சொல்லிட்டாங்க, உன் புருஷன் கூட வாழுன்னு தானே சொல்றாங்க? முடியாது. அப்படியெல்லாம் என்ன கட்டாயப்படுத்த உங்க யாருக்குமே எந்த உரிமையுமே கிடையாது. என்னால இங்க வந்து இருக்க முடியாது. நான் என் புருஷன் கூட தான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா அவனை வந்து ஏன் கூட இருக்க சொல்லுங்க. இது எந்த ஒரு நியாயம்? அது எப்படி அவன் வந்து ஓ ஓட்டுல இருப்பான்? ராம இருக்கிற இடம் தானே சீத்தைக்கு அயோத்தி. என்னால வர முடியாது. உங்களால ஆனத பாத்து என்ன ஆகணும் இல்ல புரியல? நீ தான் வர முடியாதுன்னு சொல்லிட்ட. நீ வந்து வாழ முடியாதுன்றதுக்காக பாண்டி சும்மாவே சுத்திட்டு இருப்பானா? அதனால அவனுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணும்ல. என்ன பயமுறுத்துறீங்களா? இந்த மாதிரிலாம் சொன்னா நான் என்ன பயந்துவேனா? அம்மா அம்மா, மலர் நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவன் தான் ஏதோ கோபத்துல பேசுறான்னா நீயாவது கொஞ்சம் அமைதியா இருமா. அது எப்படி? நான் இப்போ வரலன்னு சொன்னா பாண்டிக்கு நாளைக்கே வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? அப்படித்தானே? ஒருத்தர் வந்து மாமான்னு சொல்றாரு. அவர் இஷ்டத்துக்கு வெட்டி விட்டுருவோம், அத்து விட்டுருவோம், பாண்டிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்றாரு.
பண்ணிதான் பாருங்களேன். அத்தனை பேரையும் மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவேன். நல்லா இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இருக்கிறது முக்கியமே கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத்த, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்களும் இதுக்கெல்லாம் உடந்ததானா? ஐயோ, நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சு குடும்பம் நடத்த சொல்லுங்க போதுமா? எல்லாருக்கும் வணக்கம், நான் கிளம்புறேன். மழை சொன்னா கேளு.